இருக்குது, கோலான் கேன்சர், கோலான் டாக்டர் தேர்ட் ஸ்டேஜில் இருந்தது, மோஷன் மோஷன் போகிறது, இந்த மாதிரி பெயின் எல்லாமே இருந்தது, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. உங்களோட இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நானும் வரும்போது ஒரு சின்ன டவுட்டில் தான் வந்திருந்தேன். வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது. நல்ல நல்ல ரிசல்ட் இருந்தது சார். சார், ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது நானும் ஒரு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான் நான் வந்தேன். இது சரியாகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் வந்திருந்தேன். எடுத்து ஒரு 10 டேஸ் இருக்கும் எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்திருந்தேன். எனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னா எனக்கு கோலான் கேன்சர், கோலான் டாக்டர் தேர்ட் ஸ்டேஜில் இருந்தது சார். தேர்ட் ஸ்டேஜில் இருந்தது. நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். யூடியூப்ல ஆன்லைனில் தான் கேள்விப்பட்டு நான் அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்துட்டு நானும் வரும்போது ஒரு சின்ன டவுட்டில் தான் வந்திருந்தேன். வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது. நல்ல ரிசல்ட் இருந்ததா? கண்டிப்பா சார். மோஷன் போறது, இந்த மாதிரி பெயின் எல்லாமே இருந்தது, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. நல்ல நல்ல ரிசல்ட் இருந்தது சார். கிரேட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரிங்க், ஏசன் பி ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நோனி ஜூஸ், 2 டேப்லெட் 2-3 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணா என்னென்ன மாதிரிலாம் கண்டினியூ பண்ணு எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் வந்து 99, அப்புறம் 666 கொடுத்துருந்தாங்க. 100 ml மார்னிங் ஈவினிங். 10 நாள் எனக்கு நல்ல மாற்றம் தெரியாது. ஃபர்ஸ்ட் அதாவது மோஷன் போகும்போது ஒரு பெயின் இருக்கும், மோஷன் போக முடியாது, அந்த பெயின்ல அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஒரு 10 நாள் நான் சாப்பிட நல்லா ஃப்ரீயா மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு நார்மலா நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சார், நான் ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் லேட்டா சாப்பிட ஆரம்பிச்சு, ஃபுட்டு என்னோட டைமிங்கே பார்த்தீங்கன்னா லேட்டா சாப்பிட ஆரம்பிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. ரெஸ்டாரண்ட் ஃபுட் அவுட் சைட் அவுட் சைடு இது ஹோம் ஃபுட்டு கிடையாது. ஹோம் ஃபுட்டு கிடையாது அவுட் சைட். நைட் 12 மணியா? ஆமா, 12 மணி. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 o'clock அந்த மாதிரி. மார்னிங் சம்டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயம். யங் ஏஜ் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பா அந்த மைக்ரோ நியூட்ரிஷன் கிடைக்காம செல்கள் வந்து மார்னிங் தான் ஆக்சுவலி நிறைய செல்கள் வந்து இயங்கிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு நியூட்ரிஷன் வேணுமே, புரோட்டீன் மெயினா, புரோட்டீன் அண்ட் வாட்டர் வந்து மார்னிங் நிறைய தேவைப்படும். ப்ரொடியூஸ் த நியூ செல்ஸ், அது நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து ஃபாஸ்டிங் வந்து வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா தான் இருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்னு அதான் பேர் வச்சிருக்கேன். ரிசல்ட் இல்லை. நான் இது சாப்பிட்டும் போது எனக்கு இருக்கிற ரிசல்ட் அதில் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. இப்போ நான் எடுத்தது இது எஸ்என்பி எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட். 100 ml ரிசல்ட். ரிசல்ட் கண்டிப்பாக நல்ல. அப்புறம் நாங்கள் சொல்லி கொடுத்த டயட்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? ஆ, எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுட்டு, அல்கலைன் வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் சார். நல்ல ஹெல்த்தியானதாக எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் நிறைய சொன்னீங்க, அது எல்லாமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக வரேன் நான் எனக்கு இப்போ. ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் சரி ஆகலைன்னா கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. நான் இப்போ வர்றது வந்து 3rd time வரேன் நான். எனக்கு அது நல்லபடியாக க்யூர் ஆகிறதுனால தான் நான் வரேன் நான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ தூக்கம் எப்படி இருக்கு உங்களோட தூக்கம்? நல்லது சார், நல்ல தூக்கம். முந்தையெல்லாம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து பெயின் இருக்கும்போதும் சரி, ஒரு 1 hour ஒரு வாட்டி மோஷன் போக வேண்டியது, போக தோண்டிகிட்டே இருக்கும். என்னை வந்து மோஷன் போக வச்சுட்டே இருக்கும். நான் போனோடனே தோண்டிட்டு இருக்கும். நான் மோஷன் போனாலும் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகாது. ஆமாம், கம்ப்ளீட் ஆகாது. ரொம்ப கஷ்டப்படுவேன், தூக்கம் இருக்கவே இருக்காது. 3 மணி 2 மணி 1 மணிக்கெலாம் எழுந்து போகிறதுனால தூக்கம் இருக்காது. இப்போ வந்து எனக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock நான் லேட்டாக தான் தூங்குவேன். ஃபஸ்ட்டு 10 o'clock நல்லா தூங்க ஆரம்பிச்சிடும், நல்ல டீப் ஸ்லீப். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock எழுந்துச்சு. தூக்கம் தான் அரு மருந்துப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து இதில் 3 விஷயத்தை தான் எதிர்பார்ப்போம். சரி, ஒன்று நல்ல தூக்கம், அப்புறம் நல்ல ஜீரணம், அப்புறம் நல்ல உடல் இயக்கம். நடக்க பிடிக்க, வாக்கிங் போக, ஜாக்கிங் போகிறதுக்கு உடம்பு இயங்கணும். கண்டிப்பாக இந்த 3 நல்லா நடக்கிறதுக்கு இது இது உதவுறது நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கும் நடந்தது, எனக்கு மற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார்.